முயற்சி பண்றாரு. இது ஒரு பயிற்சி. இது ஏழைக்கு பசி, அதாவது அதிகமான வேலை இருக்குமா, பசி வேலை தாண்டா. அந்த பசியை போக்குனாலே அந்த ஆன்மா குளிர்ச்சி அடைந்து எனக்கு போதும், அப்பா 2 நாளா சாப்பிடாம இருந்தேன், எனக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிருச்சு, மகராச நீ நல்லா இருந்து சொல்லி வாழ்த்து சொல்றான்ல. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் பல ஆன்மாக்களின் உள்ளபூர்வமான மனப்பூர்வமான அப்பா மகராச நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்து தயா வேணும். அந்த வாழ்த்தை பெற்றால் உனது ஆன்மா ஆக்கம் பெறும், உயிர் உன்னுடைய எடுத்தால் உயிருக்கு ஆக்கம் கிடைக்கும். அந்த ஆக்கத்தை வைத்து நான் உனக்கு அந்த வினையை போக்கி வெற்றியை தருவேன். 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் 6 முகன் வந்து நிற்பான் முன்னமே. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இதுதான் அந்த 6 எழுத்து மந்திரம். உன் மகத்தியர் திருவடிகள் போற்றி, மகத்தியர் திருவடிகள் போற்றி, மகத்தியர் திருவடிகள் போற்றி. உன் மாறுமுக ரக்கமகா தேசிகாய நமோ, மாறுமுக ரக்கமகா தேசிகாய நமோ, மாறுமுக ரக்கமகா தேசிகாய நமோ. அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கையாக தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. இதுதான் அகத்திய சன்மார்க்க சங்கத்தோட அவை தாய் சொன்ன அந்த வரிகளை தான் முக்கியமான கொள்கையா ஆசன் சொல்றாங்க. அப்போ அந்த கொள்கையில முதல் விஷயமாக இந்த தானம் என்பதை பற்றி சொல்ல விளைகிறேன். நான் வந்து அதிகம் படிக்காதவன், நாயும் கடையவன் ஈனும் விழுந்தவன், மனத்தில் உள்ள குழுவிலும் கேடுகட்டவன். என்னை இந்த நிலைக்கு ஆசான் ஓங்காரக்குடில் அழைத்து இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கக்கூடிய அவரது திருவடியை வணங்கி மகிழ்கின்றேன். இப்ப இந்த தானம் என்பது என்ன ஐயா வந்து சொல்றாரு. ஐயா வலியுறுத்தி மக்களுக்கு புரியறது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தானம் என்பது அன்னதானம்ப்பா, ஏழையின் வயிற்றில் சேர்ப்பது ஒன்றுதான் ஞானத்தின் திறவுகோல்னு சொல்லி ஐயா சொல்றாரு. இது பாமரனுக்கும் புரியுறது மாதிரி சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம உடம்புல வந்து ஸ்தூல தேகம், சூட்சம தேகம், காரண தேகம், காரிய தேகம் அப்படின்னா உள்ள வச்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த உடம்பு, இது ஸ்தூல தேகம், பரு உடம்பு. அடுத்தது உயிர். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கணும், இந்த உடம்பையும் உயிரையும் முதல்ல வச்சுக்கணும். இந்த உடம்பு என்பது வெளியில தெரியுது. இந்த உடம்புக்கு இப்ப நான் குமரகிரியிலே ருத்ராட்ச கோம்பை என சொல்லப்படும் அரங்க பெருமானால் குமரகிரி என்று முருகனால் ஆசி வழங்கப்பட்டு குமரகிரி என்று வழங்கக்கூடிய இந்த திருச்சபை திருக்கோவிலில் இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திருச்சபை திருக்கோவிலில் இருந்து உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தானத்தை பத்தி ஐயா என்ன சொல்லியிருக்காரு சொல்ற முயற்சி பண்றேன். தானம் என்பது ஏழைக்கு சாப்பாடு போடணும். அப்படி ஏழைக்கு சாப்பாடு போட்டா தான் இந்த ஆன்மாவுக்கு ஊக்கம் கிடைக்கும்ங்கிறாரு. இந்த ஆன்மா உயிருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த உயிருக்கு ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த தானம் தவம்னு சொன்னாலும் என்னப்பா புரியுது மாதிரி இருக்கு ஆனா புரியலன்னு சொல்றவங்களுக்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஓங்காரக்குடிலுக்கு வந்து நான் 20 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அப்போ ஓங்காரக்குடியில் வந்து ஆசான் தவாரை வெளியில கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பேன். அப்போ ஆசானை நோக்கி பல நண்பர்கள் வருவார்கள். வந்து ஐயா என் குழந்தைக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அப்படி ஒரு கணம் அப்படி பார்ப்பாரு, பார்த்துட்டு சொல்லுவாரு ஒரு 10 மூட்டை அரிசி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் மற்றொருவர் வருவாரு, என்னோட மகளுக்கு வரம் பார்த்துருக்கு ஐயா, அந்த வரம் நல்ல முறையில் அமைந்து திருமணம் நல்லா நடக்கணும்னு கேட்பாங்க. அப்ப ஐயா சொல்லுவாரு ஒரு 5 மூட்டை அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துட்டு போப்பா, அருள் செய்வோம், உனக்கு ஆசை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் அவர்கள் குறைக்கு தகுந்தபடி அரிசி மூட்டையே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு காலம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, அந்த நேரம்லாம் கடந்துகிட்டே இருந்துச்சு, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப வெளியில உட்காந்துருக்க என்ன கூப்பிட்டாரு, வீரா இங்க வா, லண்டன்ல இருந்து வந்திருக்க, உன்கிட்ட ஒரு செய்தி கேட்கணும் அப்படின்னாரு. ஐயா சொல்லுங்க ஐயா, நான் வரவங்கிட்ட எல்லாம் 5 மூட்டை அரிசி கொடு ரெண்டு முட்டை அரிசி கொடு, 10 முட்டை அரிசி கொடுன்னு கேட்கிறேனே, ஆசி கொடுக்குறேனே, இது நடக்குமா நடக்காதான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நிச்சயமா நடக்கும் யானை. எப்படி நடக்கும்னு சொன்னாரு. ஐயா, எங்களை செய்ய சொன்னா எங்களுக்கு இடமும் தெரியாது, யாருக்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாது. அதனாலதான் நீங்க எங்களுக்காக அந்த அரிசி முட்டையை வாங்கி உணவு சமைச்சு ஏழைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்க எல்லாம் போய் அமுது படைக்கிறீர்கள், உணவு கொடுக்கிறீர்கள். கிராமம் கிராமமா போய் நீங்க அன்னதான செய்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது, என்னுடைய ஆன்மாவில வலு இல்லை என்ற என் மகளுக்கு சரியான மரண பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உள்ள வலு என்கிட்ட இல்லை. என்னுடைய விதியின்படி, என்னுடைய கர்ம விதியின்படி நான் வந்து வேற திசைக்கு தான் போயிருக்கணும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டவன நீங்க பாக்குறீங்க, கர்ம வினைப்படி இவனுக்கு கோளாறு நடக்க போப்பதே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க, ஒரு 5 மூட்டை அரிசி கொடுப்பா, நான் உனக்கு ஆசை தரேன்னு சொல்றீங்க. அப்ப 5 மூட்டைக்கு உள்ள அந்த பணத்தை கொடுத்து ஒரு அரிசி மூட்டையை கொண்டாந்து இறக்கணும்னு நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த வந்தவர் வேண்டுகோளை நிறைவேற்ற அவரது ஆன்மாவிற்கு ஆக்கம் தந்து அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க நீங்கள் அருள் செய்கிறீர்கள். அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பையனை போய் அன்னதானம் பண்ணு, 5 மூட்டை அரிசியை சமைச்சு சாப்பாடு போட்டுன்னா இவனுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, அவன் இருக்கிற பகுதி எப்படியோ என்னவோ தெரியாது. அதனால அந்த பொறுப்பை நீங்க வாங்கிக்கிட்டு அவனுக்காக நீங்க செயல்படுறீங்க, அதனால அந்த காரியம் வெற்றி வருது அப்படிங்கிற விஷயத்த ஐயா கிட்ட சொன்ன உடனே ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டிய, இது ஒரு பயிற்சி அப்பா, இது ஒரு பயிற்சி. இது ஏழைக்கு பசி, அதாவது நரக வேதனை, ஜனன வேதனை, அப்புறம் இது மாதிரி உள்ள வேதனைகள்லாம், அதாவது அதிகமான வேதனை இருக்குமா பசி வேதனை தாண்டா. அந்த பசிய போக்குனாலே அந்த ஆன்மா குளிர்ச்சி அடைத்து எனக்கு போதும் அப்பா, 2 நாளா சாப்பிடாம இருந்தேன், எனக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிருச்சு, மகராச நீ நல்லா இருந்து சொல்லி வாழ்த்து சொல்றான்ல, அந்த வாழ்த்து தான் உன்னுடைய ஆன்மாவை. யார் வந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க, என்னோட மகளுக்கு திருமணம் நல்லபடியா முடியும்னு கேட்டால அவளுக்காக ஆசான் செய்து அந்த வாழ்த்துக்களை இந்த ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவிட்ட இருந்து எடுத்து இந்த ஆன்மா கிட்ட கொடுத்து அந்த வாழ்த்துக்களின் மொத்தத்தை வைத்து அந்த வினையை தீர்த்து அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குறார். இப்ப இதுல நுட்பமா புரிஞ்சுக்கணும் என்ன, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 பேருக்கு நிச்சயமா வாழ்த்துவாங்க, 10 பேரும் வாழ்த்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கறாங்க. இப்படி அந்த வாழ்த்துக்களை எல்லாம் சேகரித்து இந்த ஆன்மாவிற்கு ஆக்கமளித்து, எதுக்கு, இந்த உயிருக்கு ஆக்கமளித்து இவனுடைய விடையை தீர்த்து இவன் வேண்டிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கறது ஆசான் கடமையா இருந்துச்சு. ஆசான் சொல்றாரு, அப்பா இந்த வாழ்த்துக்களை பெறுவதுங்கிறது எப்படின்னு சொன்னா, வீட்டு மாடியில ஒரு டேபிள் இருக்குதுங்க, பெரிய டேபிள் இருக்கு. அந்த டேபிள நீங்க கீழே உள்ள தளத்துக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இல்ல கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே கொண்டுகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 2 பேர் ஆள் தேவைப்படுதா இல்லையா அந்த டேபிளை தூக்கிக்கிட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு? அந்த 2 கைகள், அதாவது 4 கரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? அந்த 4 கரங்களை பிடிச்சுதான் அந்த டேபிளை கொண்டு வந்து கீழே உள்ள வீட்டுல முதல் மாடியில இருந்து கீழே உள்ள வீட்டு தளத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்து வைக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு டேபிளை கொண்டுகிட்டு வந்து கீழே வைக்கிறதுக்கு உங்களுக்கு 4 கரங்கள் தேவைப்படுதுன்னா, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் பல ஆன்மாக்களின் உள்ளபூர்வமான மனப்பூர்வமான அப்பா மகராச நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்து தாயா வேணும். அந்த வாழ்த்தை பெற்றால் உனது ஆன்மா ஆக்கம் பெறும், உயிர் உன்னுடைய எடுத்தால் உயிருக்கு ஆக்கம் கிடைக்கும். அந்த ஆக்கத்தை வைத்து நான் உனக்கு அந்த வினையை போக்கி வெற்றியை தருவேன். இதை தொடர்ந்து நீ என்கிட்டலாம் இந்த அரிசி முட்டையை கொடுத்து செய்யணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நீயே போய் உன் வீட்டுல இருந்துகிட்டு நீ என்ன சாப்பிடுவியோ, இட்லி சாப்பிட்ற, அந்த இட்லியில ஒரு 4 இட்லி 5 இட்லியை பொட்டலம் கட்டி அதுல சட்னி இட்லி எல்லாம் வச்சு உன் வீட்டுல உன் தெருவிலேயே பக்கத்துல இருக்கிறவனுக்கு எடுத்துக்கொண்டா கொடு. அப்படி கொடுக்கும்போது வாரத்துல ஒரு 2 நாள் ஒரு 2 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ இப்படி பொட்டலத்தை கட்டி கொடு. ஒரு சாமம் இருக்கு, 3 பேருக்கு சமைக்கிறீங்க, ஒரு 5 பேருக்கா சமைங்க, மீதி உள்ள 2 சாதத்தை எடுத்து ஒரு தயிரை போட்டு அதுல தாளிச்சு ஒரு கிண்டி அந்த தயிர் பொட்டமாக்கி அதுல ஒரு 4 பாக்கெட்டை கொண்டு வெளியில கொடுத்துப்பாரு. இப்படி சிறு தயவை கொண்டு பெரு தயவை பெற வேண்டும். அப்படி இந்த ஒரு 4-5 பொட்டலத்தை வாரத்துக்கு கொடுத்து அந்த ஆன்மாக்களின் அந்த ஆன்மா எது சாப்பிடுதோ அந்த பசித்த ஆன்மா சாப்பிடுது இல்லையா, அந்த ஆன்மாக்களின் வாழ்க்கை பெற்று உன் ஆன்மாவை வலுப்பெற செய்து கொள். இதுக்கு இடையில எவ்வளவுதான் நீ கலை பல கற்றிருந்தாலும், பல துறைகளை நீ வெற்றி பெற்றிருந்தாலும், பல பல கலைகளை நீ கற்றிருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் போக முடியுமே தவிர திசை மாறி கடைசியில இறந்து போறாங்க. நம்ம கோடிக்கணக்கான பேர் இது வரைக்கும் சிவவாக்கிய தான் சொல்லுவாரு, ஓடி 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 உட்கலந்த யோதியை நாடி 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 நாட்களும் நகர்ந்தன, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணில் பல கோடியே பர். பெருதற்கரிய இந்த பிரஜையை பெற்றும் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பிராணி சேராமல் பெருதற்கரிய பெயர் இழந்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல ஐயா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இந்த பாடம் எல்லாம் சொன்னா புரியாதுப்பா, ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு ஒரு பாமரனுக்கு புரியுது மாதிரி சொல்லுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். இதெல்லாம் பாடல்கள் இருக்கு, இருந்தாலும் ஐயா எளிமையான வடிவத்துல அந்த ஆன்மாக்களின் வாழ்த்தை பெற்றுத்தான் உன் ஆன்மாவுக்கு வலு சேர்க்க முடியும். உன் ஆன்மாவுக்கு வலு சேர்த்தியன்னா நீ அடுத்த நிலைக்கு போகலாம், அடுத்த நிலைக்கு போகலாம். இந்த அடுத்த நிலைக்கு போறதுக்குள்ள வழியை நான் காட்டுறேன், நீ தொடர்ந்து அதை செய்து வந்தால் முடிஞ்சா நீ என்கிட்ட வந்து கூடு, நீனே பாக்குற அனுதானம் நான் அனுதானம் செய்யறேன், பல கிராமங்களுக்கு அனுதானம் செய்யறேன் இல்லையா, நீயே செய்யி, உன் இடத்துலயே செய்யி, நீ இருக்கிற இடத்துலயே செய்யி, உனக்கு எங்கெங்க தர்மம் தேவைப்படுது, தானம் தேவைப்படுது, அன்னம் தேவைப்படுதோ அங்கேதான் போய் நீயே செய்யப்பா. செய்வதன் மூலமாக உனது ஆன்மாவை ஆக்கம் பெற செய்ய முடியும், உன் உயிருக்கு வலுவூட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தானம்ங்கிறதுல அவங்க ஐயா எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட தானத்தை தான் ஐயா வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றாங்க. இதுதான் அன்னதானம். இந்த அன்னதானத்தின் மூலமாக ஆன்மாவுக்கு ஆக்கம் கொடுப்பது எப்படின்னா இந்த வழியில தாங்க. ஒரு டேபிளை கொண்டுகிட்டு வர்றதுக்கு கூட 4 கரங்கள் தேவைப்படுது, 2 ஆள் தேவைப்படுதுங்கிற போது எப்படி ஒரு சிறு தயவை கொண்டு பெரு தயவை பெறுறோமோ அது மாதிரி ஒரு சிறிய தீக்குச்சி வந்து ஒரு காட்டையே எரிச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி ஐயா சொல்ற இந்த தானம் தர்மம்ங்கிறது இதுதான். எதுக்காகனா முதல்ல ஐயா வந்து இந்த வழியை காட்டுறாங்க, எப்ப இது மாதிரி செஞ்சா உன்னுடைய ஆன்மாவுக்கு ஆக்கம் கிடைக்குப்பா, உன்னுடைய உயிருக்கு ஆக்கம் கிடைக்குப்பா. நீ எத்தனையோ மன கோயிலுக்கு போறிய, கோயில போயிட்டு நீ வந்து முருகனையோ மற்ற எல்லா தெய்வங்களையும் வணங்குறிய, என்னைக்காவது முருகன் உன்னை பார்த்தானா, உன்னை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா, ஆனா நீ தான் போய் கோயில்ல போய் என்னென்னமோ பூஜை பண்ற, என்னென்னமோ செய்யற, ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாளாவது முருகனோ அங்க இருக்கிற கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களோ உனக்கு என்ன குறை என்ன ஏதுன்னு கேட்டுச்சா? திருச்சபை திருக்கோவில் என்ன சொல்லுதுன்னா, தானத்தை பண்ணு, அதில் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், ஏழையின் வயிற்றில் சேர்ப்பது ஒன்றுதான் ஞானத்தின் திறவுகோள். ஆனா ஞானம்னா வேணாப்பா, வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும், நான் எடுத்த வந்து வச்சது விளக்கணும், தொட்டது தொடங்கணும் கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அது வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தர்ம பலம் ஒன்றுதான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இதை விட்டுட்டு நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஒரு வேள்வி, பெரிய பூஜை, விழா எடுத்து டம் டம்னு அடிச்சு குட்டி மோளம் கொட்டி விழா எடுத்து ஊர்ல எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அது மாதிரி நான் செய்யும் பொழுது உங்களுக்கு வேணும் மனசுல ஒரு ஆறுதலா இருக்கும், அட நான் செஞ்சுட்டேயா, நல்லா செஞ்சியா, ஊரே சொல்லிச்சியா, என்ன வாழ்த்துருச்சியா, நல்லா இருந்துச்சியா சொல்றது ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனா அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லாது. எந்த நிலைக்கு அடுத்த நிலை? தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு ஒழிகிறதுமே அடுத்த நிலை. அடுத்த அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போனோம்னா முதல்ல தானம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த தானத்தின் மூலமாக நான் எப்படியா வந்து ஆக்கம் பெறுவேன்ங்கிறதுக்காகத்தான் ஐயா வந்து இந்த பயிற்சியை யாரு வந்தாலும் முதல்ல 1 மூட்டை அரிசி கொடு, 5 மூட்டை அரிசி கொடு சொல்ற காரணமே இதுதான். இந்த அரிசி கொடுப்பதன் மூலமாக அன்னதானத்தை சேவிக்கிறார், உங்களையும் செய்ய சொல்லுகிறார். அடுத்தது நீயே போய் உன் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்வா, மாசத்துக்கு ஒருத்தன் இல்ல வாரத்துக்கு ஒருத்தன் கொடுக்க ஆரம்பி, அதன் மூலமாக உனது உயிருக்கு ஆக்கம், உனது ஆன்மாவுக்கு ஆக்கம் எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன், அதுவே உனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி ஐயா வலியுறுத்தி இந்த தானத்தை தான் சொல்றாங்க என்பதாக கூறி இந்த தானமும் தவமும் என்பதில் இந்த தானத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அரங்கனுக்கு நன்றி கூறி அரங்கன் திருவடியை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அரங்கமகா தேசிகாய நம, ஓம் அரங்கமகா தேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம.